வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் ஹாலி ட்ராகாஸ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு மூவி சஜஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு 50 seconds உள்ள தான் இருக்கும், ஏன்னா மூவி ரிவியூலாம் கிடையாது. ஒரு சஜஷன் வீடியோ, இந்த படம்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும் படம். ஒரு லவ் மூவி தான் இந்த மூவி, 5 மூவியில் ஒரு லவ் மூவி தான், பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய சேனலில் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மூவிஸ்லாம், அதனால் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்ன போவோம், மூவி ரிவியூ சஜஷன் பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த சீக்ரெட் கார்டனுங்கிற ஒரு மூவி தான். இந்த மூவி 1993 ரிலீஸ் ஆன மூவி, லவ் மூவிலாம் கிடையாது, ஓரளவுக்கு லவ் மூவி தான். கொஞ்சம் சின்ன பையங்க மூவி, கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். படம் அந்த காலம் படம்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பாருங்கள். ஏன்னா பிரிண்ட்டு மொக்கையாக இருக்குன்னு சொல்லி பார்க்காம விட்றாதீங்க, படம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேராசைட். பேராசைட் நீங்கள் நிறைய இப்போ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கிச்சு. இந்த படம் என்ன மாதிரின்னா, ஒரு ஏழை குடும்பம் எப்படியிருந்து மீண்டு வருது அந்த மாதிரி தான். ஒரு ஏழை குடும்பத்தை பேஸ் பண்ணி இருக்க படம் இந்த படம், சூப்பராக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தி புக் ஆஃப் தி, இது ஒரு லவ் மூவி தான், இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த படம் அப்படியே எல்லா படமே ஒரு லவ் மூவி தான் மக்களே. அடுத்து தி ரோமம் வித் லவ், இந்த படம் சூப்பராக இருக்கும். ஒரு லவ் மூவி, கொஞ்சம் ரொமான்டிக் ஃபீலில் இந்த படம் அதிகமாக தரும். இந்த படம்லாம் அவ்வளோக்கா இந்த மாதிரி படம்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த படம் முழு ரிவ்யூ வேணால் நான் போடுறேன், தி ரோம் வித் லவ், மறக்காமல் பாருங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்து தி ஃபஸ்ட்டு சம்மர், இது ஒரு டீனேஜ் ட்ராமா மூவி தான் இது. இந்த மூவி எப்படின்னா, ஒரு சின்ன ரெண்டு பொண்ணுங்கிட்டே எப்போ லவ் ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு படம் தான். இந்த மூவி நான் ரிவ்யூ போடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹவு டு லாஸ் அ காய் இன் 10 டேஸ், இந்த படம் எந்த மாதிரினா, ஒரு மனிதன் வந்து எப்படி 10 நாளை கழிக்கிறான் அந்த மாதிரி தான். 10 நாளுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு கதை தான் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி மக்களே.